எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிகா. லஞ்ச் ரெசிபிஸ் நம்ம முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது கிட்ஸுக்கு மட்டும் இல்லை, எல்லா பெரியவங்களும் சாப்பிட்லாம். உங்களுக்கே தெரியும் என்னென்ன குவான்டிட்டி அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி வந்துட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். இதுவும் நான் சொல்கிறேன், கிட்ஸுக்காக மட்டுமே இல்லை, தாராளமாக இதை கிட்ஸும் சாப்பிட்லாம். 5 வயசுக்கு மேலே இருக்கிற கிட்ஸ், நல்லா ஓடி ஆடி விளையாடுற கிட்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாருமே மேக்ஸிமம் கிட்ஸு தான் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணுறாங்கன்னு தோணுது. ஏன்னா சின்ன வயசில் நம்ம எந்த அளவுக்கு ஃபுட்டு சாப்பிட்றோமோ அதுதான் நமக்கு பெரிய வயசு வரைக்கும் நம்மளோட போன்ஸையும் நம்மளோட மசில்ஸையும் நம்மளோட பிரெயினை பயங்கரமாக ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கு உதவும். அதனால் சின்ன வயசில் அவள் படிக்கிறான்னு சொல்லிட்டு நான் பால் மட்டும் கொடுத்து அனுப்புகிறேன், அதை மட்டும் கொடுத்துறேன், இதை மட்டும் கொடுக்குறேன், அதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுலேருந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு செய்கிற வரைக்கும் நான் நிறைய பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறேன். இதெல்லாம் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று மாதிரி பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற ஒவ்வொன்றையுமே வந்துட்டு டெய்லி பண்ணணும்லாம் இல்லை வேலை. ஆனால் இது நான் சொல்கிறது எல்லாமே ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் சொல்கிறேன். நான் சொல்கிறதுல வந்துட்டு இதில் ஹெல்த்தியே இல்லைப்பா, இதில் என்னப்பா நியூட்ரியன்ஸ் இல்லை, விட்டமின்ஸ் இல்லை, மினரல்ஸ் இல்லை, அப்படி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டே இருக்காது. ஸோ நம்ம வந்துட்டு இந்த இட்லி தோசை பூரி இதுவே நம்ம பண்ணிகிட்ருப்போம் இல்லையா. ஸோ அதுக்கு பதிலாக அதே டைம் கன்சம்ஷனில் நம்ம வந்துட்டு இந்த விஷயத்தை ஹெல்த்தியாகவும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் உங்ககிட்ட நோட்டு பென்சில் ஏதாவது இருந்துச்சுன்னா நோட் பண்ணிக்கிட்டே வந்துக்கோங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாட்டு மக்காச்சோளம், அதில் கொஞ்சம் தக்காளி, வெங்காயம், சால்ட், பெப்பர், 1/2 டீஸ்பூன் வந்துட்டு லெமன் ஜூஸ் போட்டு லைட்டாக கலக்கி விட்டுட்டு அதை நீங்கள் கொடுக்கலாம். தாராளமாக 150-200 கிராம்ஸ் ஒட்டி கொடுக்கலாம். ரெட் அவல், அந்த ரெட் அவல் வந்துட்டு செஞ்சுட்டு நீங்கள் பாலும் ப்ரௌன் சுகரும் போட்டு நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதை நீங்கள் கொடுக்கலாம். பாசி பயிறு கஞ்சி கொடுக்கலாம், அந்த கஞ்சியில் வந்துட்டு தேங்காய் தொக்கு மாதிரி வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொடுங்க. கருப்பு உளுந்தங்களி செஞ்சு கொடுக்கலாம், அந்த கருப்பு உளுந்தங்களி நல்லா மையை அரைச்சிட்டு நடுவில் ஒரு குழி மாதிரி போட்டுட்டு அந்த குழியில் நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி கருப்பட்டி நடுவில் போட்டு அப்படியே அந்த நல்லெண்ணெய் உளுந்தங்களி கருப்பட்டி மூணு சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ராகி சேமியா தாளிச்சதும் கொடுங்க நீங்கள், இல்லைனா பாலும் ப்ரௌன் சுகரும் போட்டு ராகி சேமியா அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். ராகி புட்டு ப்ரௌன் சுகரும் பசும்பாலும் போட்டு கொடுக்கலாம் தாராளமாக. சப்பாத்தி வந்துட்டு இந்த எக்கு பொடி மாஸ் மாதிரி பண்ணி நடுவில் ஒரு சப்பாத்தி இல்லைனா ஃபுல்கா நடுவில் வந்துட்டு அந்த எக் பொடி மாஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி செய்கிறது, நடுவில் போட்டு ஒரு ரோல் மாதிரி பண்ணி கொடுங்க. அப்படி இல்லைனா மஷ்ரூம் மாதிரி ஏதாவது மஞ்சூரியன் மாதிரி பண்ணி அதை ரோல் மாதிரி பண்ணி கொடுங்க. சப்பாத்திலேயே வந்துட்டு இந்த ஆலு சப்பாத்தி சொல்லுவாங்களா அது கொடுங்க. இல்லை எதுவுமே இல்லை எனக்கு கடைசியில் ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் சப்பாத்தியில் நெய் அப்படி இல்லைன்னா பட்டர் நல்லா தடவிட்டு மேலே ப்ரௌன் சுகர் நல்லா துவி ரவுல் பண்ணி கொடுத்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 2-3 சப்பாத்தி சாப்பிட்டு போகலாம் இல்லையா. அதே மாதிரி தோசை தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ தோசை வந்துட்டு எப்படி ஹெல்த்தி ஆக்கலாம், நம்ம தோசை தான் சொல்கிறோம்ப்பா எல்லா நாளும் தோசை தான், ஆனால் அதே ஹெல்த்தி அப்படி கொடுக்கலாம் அப்படின்னா ஒன்றா முட்டை தோசை போட்டு கொடுங்க. ஒரு 2 முட்டை தோசை நாட்டுக்கோழி முட்டையாக இருக்கிறது இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது வந்துட்டு ஒரு காய்கறி தோசை, இந்த கேரட் பீன்ஸ்லாம் போட்டால் நறுக்கு முறுக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கும், அந்த தோசை நல்லா ரோல் பண்ணி கொடுக்கலாம். நார்மலாகவே தோசை சுடும்போது நோ ரீஃபைண்ட் ஆயில், ஓன்லி செக்கு எண்ணெய், அதுவும் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், அப்படி இல்லைன்னா நெய் தோசை மாதிரி சுட்டு நீங்கள் கொடுக்கலாம். பொடி தோசை செய்கிறதுக்கு பதிலாக நம்ம இந்த முருங்கை பொடி கருவேப்பிலை பொடியெலாம் இருக்கு இல்லையா, அந்த பொடியை நல்லா தோசை மேலே தூவிட்டு சட்னி கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்க போகுது, கசக்கெல்லாம் பெருசாக செய்யாது. அதே மாதிரி பூண்டு சட்னி செய்கிறீங்க அப்படின்னா அந்த பூண்டு சட்னியை மேலே நல்லா அப்ளை பண்ணி தோசை நல்லா ரோஸ்ட் மாதிரி சுட்டு எடுக்கலாம். தோசையை இரும்பு சட்டியில் மட்டும் சுடுங்க, நோ நான்ஸ்டிக், நெவர் நான்ஸ்டிக். அப்புறம் இந்த வெஜிடபிள்னு சொல்லும் போது கேரட் பீன்ஸ் மட்டும் இல்லாமல் தக்காளி வெங்காயம்லாம் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு சால்ட் பெப்பர் போட்டு உங்களுக்கு அது கூட ஒரு நல்ல ஒரு ஊத்தாப்பம் மாதிரி நல்லா இருக்கும், இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். உப்புமா நம்ம கொடுக்குறோம், உப்புமா ரொம்பவே ஹெல்த்திங்க உடம்புக்கு. அதே மாதிரி சம்பா ரவை உப்புமா மாதிரி நம்ம கொடுக்கலாம். பொங்கலே செய்கிறீங்க அப்படின்னாலும் திணை பொங்கலாக செய்யுங்க. செய்கிற வரைக்கும் நம்ம வந்துட்டு நம்ம பொங்கல் வந்துட்டு அரிசியிலே சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டோம், ஆனால் திணை பொங்கல் நான் நார்மலாகவே நான் திணை பொங்கல் சாப்பிடுவேன். அதே மாதிரி மிளகு இருக்கு இல்லைங்களா, அந்த மிளகு வந்துட்டு நீங்கள் முழுசாக போட்டிங்கன்னா குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க, அதனால் மிளகை லைட்டாக அரைச்சி அதாவது அந்த குட்டி மிளகு வந்துட்டு ஒரு 4-6 பீஸாக அப்படியே நசுக்கி போடுவாங்க, அப்படி நீங்கள் போட்டு விட்டீங்கன்னா அது அப்படியே தானாக பொங்கலோட உள்ளே போயிடும். அதே திணை பொங்கல் சாப்பிட்டீங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை சொல்லலாம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வேணும் அப்படின்னா 2 ஆம்லெட், அதை வந்துட்டு பாயில்டு எக்காகவும் இருக்கலாம் ஆம்லெட்டாகவும் இருக்கலாம். ஏன் பாயில்டு எக்கு நல்லது தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அது ஸ்டமக்கை ஃபில்லிங் ஆக்காது, நல்லா வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்காது. ஆம்லெட்னால் உங்களுக்கு வெங்காயம் போடுவோம், பச்சை மிளகா போடுவோம், ஒரு சில பேர் கேரட் போடுவாங்க, தக்காளி போடுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு இருக்கிறனால ஆம்லெட் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வயிறுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட மாதிரி, ஒரு ராஜ உணவு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஒரு 2 ஆம்லெட்டாவது மினிமம் நம்ம சாப்பிட்டுக்கிறது நல்லது. அதே மாதிரி நீங்கள் பாயில்டு எக் தான் எடுக்க போகிறோம், நீங்கள் டைம் இல்லை அப்படின்ட்டிங்கன்னா பாயில்டு எக்கு அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே அதை சாப்பிட்ருங்க, அப்போ தான் ஃபுல் சத்தும் உடம்புக்கு போகும். நான் சொன்ன மாதிரி எப்போவுமே ட்ரை ஃப்ரூட் ஜூஸ், 5 பாதாம், 5 பிஸ்தா, 2 அத்திப்பழம்,
ரெண்டு டேட்ஸு, 15 உலர்த்திராட்சை, ஒரு 5 வால்நட், இல்லை 3 to 5 வால்நட் நீங்கள் போட்டுக்கலாம். இதெல்லாம் நைட்டு ஊற வச்சு காலையில் ஊறின தண்ணி அப்படியே கொட்டிட்டு புது தண்ணி கொஞ்சம் ஊற்றி மிக்சியில் ஃபுல்லாக அரைச்சி ஒரு ஸ்மூத்தி போட்டிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷனாக பண்ணிக்கலாம். இது நீங்கள் கண்டிப்பாக ஒரு க்ரானிக் கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்களுக்கும் டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கும் கொடுக்க வேண்டாம். ஆனால் கிட்ஸ் தாராளமாக எடுக்கலாம், அவங்க ஓடி ஆடுறதுக்கு வந்துட்டு தே கேன் டெஃபினெட்லி ஹாவ் திஸ். அப்புறம் வெள்ளை சுண்டலோ கருப்பு சுண்டலோ இல்லைனா ஒரு வேர்க்கடலையோ நம்ம சாப்பிடும்போது சும்மா வேக வச்சு மட்டும் கொடுக்கக்கூடாது, அழகாக தாளித்து பூ மாதிரி அப்படியே தேங்காவை துருவி போட்டு இப்படி நம்ம ப்ரெசன்டேஷன் இருக்கும்போது கண்டிப்பாக பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பயிறு வகைகள் நீங்கள் கொடுக்கும்போது, நீங்கள் சிக்கன் மசாலா வீட்டில் செஞ்சு நிறையா லேடிஸ் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த சிக்கன் மசாலாவை லைட்டாக தூவி நீங்கள் வறுத்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லுக்கு கிட்ஸ் ரொம்ப அழகாக சாப்பிடுவாங்க. நான்லாம் சின்ன வயசில் அப்படி தான் சாப்பிட்ருக்கேன். தேங்காய் சாதம் கொடுக்கறதுக்கே அதுக்கு மேலே சிக்கன் மசாலா வந்துட்டு தூவி கொடுப்பாங்க, வீட்டில் செஞ்ச சிக்கன் மசாலா. அதே மாதிரி ராஜ்மா சாப்பிட்றது, பாசி பயிர்லாம் இருக்கு இல்லையா, அதை லைட்டாக நல்லா வேக வச்சு ப்ரௌன் சுகர் போட்டு சூப்பராக அதெல்லாம் சாப்பிடுவாங்க. தேங்காய்லாம் போட்டு அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆப்பம் தேங்காய் பால் பயங்கரமான காம்பினேஷன். ஆப்பம் முட்டை ஆப்பம் ரொம்ப அழகான ஒரு காம்பினேஷன். அதே மாதிரி தேங்காய் வந்துட்டு நம்ம துருவி போடும்போது எப்போவுமே உள்ளே இருக்கிற தேங்காய் தண்ணி ஒரு சொட்டு கூட நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் தேங்காவை உடைக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாள் அம்மா குடிக்கிட்டு, ஒரு நாள் அப்பா குடிக்கிட்டு, ஒரு நாள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க. எப்போ பார்த்தாலும் பிள்ளைங்களுக்கே கொடுத்துடாதீங்க, நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்க. அண்ட் தேங்காய் பால்லாம் வந்துட்டு எனக்கு வயிறு புண்ணு ஜாஸ்தியாக இருக்குது, குடலெல்லாம் எரியுது அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக தேங்காய் பால் காலையில் குடிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. வயிற்று ஆத்தக்கூடிய ஒரு தன்மை வந்துட்டு அந்த அளவுக்கு தேங்காய் பாலுக்கு இருக்கு. அடுத்து இதே வரிசையில் இடியாப்பம் தேங்காய் பால் வருது. இடியாப்பத்தை தாளிச்சு கூட நீங்கள் சாப்பிடலாம். லெமன் இடியாப்பம்னு சொல்றாங்க, முட்டை இடியாப்பம் சொல்லுவாங்க, இல்லை தக்காளி இடியாப்பம், இது எல்லாமே நீங்கள் செய்யலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நிறையா சொல்லியிருப்பேன். இந்த வரிசையில் இதே மாதிரி ஹெல்த்தியாக கண்டிப்பாக ஒரு பவுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படி இல்லைனா பாயில்டு வெஜிடபிள்ஸ் வரும். பாயில்டு வெஜிடபிள்ஸ் வந்துட்டு இன்னுமே டேஸ்டியாக ஆகிறதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த குட்டி குட்டியாக சிக்கன் பீஸ் கட் பண்ணி போடுறது, இல்லைனா ப்ரான்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுறது, இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னுமே அவங்க அந்த இதை சாப்பிட்ற இடத்துல வந்துட்டு ஃபுல் பவுல் சூப்பையும் குடிச்சிருவாங்க. அதே மாதிரி ஒரு ஃப்ரூட் பவுல் நீங்கள் எடுக்கும்போது வெறுமனே இந்த நீர்க்காய் நிறையா போட்டிங்கன்னா வயிறு நிறையாது, இந்த வாட்டர்மெலன் மஸ்மெலாம் சாப்பிடும்போது தண்ணி குடித்த மாதிரி ஆகிடும். ஸோ சப்போட்டா சாப்பிட்றது, வாழைப்பழம் எடுக்கிறது, மாம்பழம் சாப்பிட்றது, இந்த மாதிரி ஃப்ளஷி ஃப்ரூட்ஸ் எடுக்கும்போது வயிறு கொஞ்சம் நிறைஞ்சாப்பெலாம் இருக்கும் சரிங்களா. ஸோ லாஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதத்துக்கு ஒரு டைம் கிட்ஸ் வந்துட்டு எனக்கு டேஸ்ட்டுக்காக ஒன்று கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் ப்ரெட்டில் வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணி கொடுக்கலாம். ப்ரெட்டில் வந்துட்டு நான் நல்லது இருக்குன்னு நான் சொல்லவே இல்லை, இட் இஸ் நாட் ஹெல்தி ஃபார் அவர் பாடி. பட் ஸ்டில் கேட்கும்போது இந்த பால் பசும்பாலில் வந்துட்டு ப்ரௌன் சுகர் போட்டுட்டு ரெண்டு முட்டை போட்டு கலந்துட்டு பாம்பே ப்ரெட் போடுவாங்கல்ல, அது ஒன்று பண்ணி கொடுங்க. ப்ரெட் சாண்ட்விச் பண்ணி கொடுங்க. சாண்ட்விச்சில் நடுவில் இவ்வளோ ஃபில்லிங் இருக்கணும், கேரட்டு, வெள்ளரி, வெங்காயம், தக்காளின்னு எல்லாத்தையும் ஃபில்லிங்கில் வச்சு அழகாக பட்டரில் போட்டு இல்லைனா நெய்யிலையாவது ப்ரெட் சாண்ட்விச் போட்டு கொடுங்க. அப்புறம் ப்ரெட் ஆம்லெட் எல்லாத்துக்குமே தெரியும், அதில் மயனேஸ் வேண்டவே வேண்டாம். வீட்டில் செஞ்சாலும் ரீஃபைண்ட் ஆலில் தானே செய்கிறோம், மயனேஸ் வேண்டாம், மேக்ஸிமம் தவிர்த்துக்கலாம். ஸோ ரேர் கேஸ், அதாவது மந்த்லி ஒன்ஸ் தான் தாராளமாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுவும் காலை உணவாக மட்டும் கொடுங்க. அப்போ எப்படியாவது நைட்டு வரைக்கும் ஏதாவது ஓடி ஆடி விளையாண்டு அதை நம்ம வந்துட்டு டைஜஸ்ட் பண்ணிடுவோம் இல்லைங்களா. ஸோ நம்ம இப்போ சொன்ன அத்தனையிலையுமே வந்துட்டு பெஸ்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு, இப்போ வந்துட்டு ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் தான் பெஸ்ட்டுன்னு சொன்னோம், அதை விட ஒரு பெஸ்ட்டு நம்ம உடம்புல வந்துட்டு புது செல்ஸை க்ரியேட் பண்ணுற ஒரு விஷயம், நிறைய பயங்கரமான, அதாவது நம்ம குக் பண்ணுறனால ஒரு சில நியூட்ரியன்ஸ் போயிடுது, நம்ம வந்துட்டு பேக்கெட்டில் வைக்கிறனால ஒரு சில நியூட்ரியன்ஸ் போயிடுதுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஆனால் கொஞ்சம் கூட இப்போ நம்ம நார்மல் ஃபுட்டை விட ஒரு 70 to 80 டைம்ஸ் வந்துட்டு அதில் இருக்கிற மினரல்ஸும் விட்டமின்ஸும் நியூட்ரியன்ஸும் வந்துட்டு உள்ளேயே இருக்கும். அப்படின்னா என்ன ஃபுட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்துட்டு ரொம்ப மாடர்னாக மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, நத்திங் பட் முளைக்கட்டின பயிர். நம்ம எத்தனை பேர் இதை மறந்துட்டோம், வருஷத்துக்கு ஒரு டைம் கூட பண்ணுவோமாங்கிறதே யாருக்கும் தெரியல, அந்த அளவுக்கு முளைக்கட்டின பயிர் வந்துட்டு நம்ம மறந்தே போயாச்சு. ஆனால் அதை தான் நம்ம வந்துட்டு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், எடுத்துக்கிட்டே இருந்த ஒரு உணவு. அதனால் முளைக்கட்டினதை வந்துட்டு உங்களுக்கு செய்யறதுக்கு தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு உங்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு எப்படி முளைக்கட்டணும், அதை எப்படி செய்யணும், இந்த என்னென்ன பயிரில் முளைக்கட்டலாம், அது எல்லாமே உங்கள் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. ஆண்களோ பெண்களோ ஹஸ்பண்டோ யார் யாருக்கெல்லாம் தெரியுதோ பக்கத்து வீட்டுக்காரங்களோ தயவு செஞ்சு அந்த ஒரு ரெசிபியை சொல்லிக் கொடுங்க. அது எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நம்ம உடம்புல பண்ணுது. ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு முளைக்கட்டினதை பற்றி தெரியணும், எங்களுக்கே தெரியாத சில விஷயங்கள், நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயில்டாக சொல்லுங்கன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ அதுக்கு போடுறேன். ஸோ உங்களுக்கு நான் கொடுத்த பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எவ்வளோ மாம்ஸ் வந்துட்டு தலையை பிடிச்சிட்ருப்பாங்க என்னடா செய்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே நோட் பண்ணிட்டு உங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஷேரிங் இஸ் கேரிங். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்லணும்னா, தயவு செஞ்சு காலை உணவை ஸ்கிப்பே பண்ணாதீங்க. யார் என்ன சொன்னாலும்
காலை உணவு ஸ்கிப் பண்ணாதீங்க. என்னடா டாக்டர் பழைய சோறை பற்றி பேசவே இல்லையன்னு நினைக்காதீங்க, அதுக்கு தனி வீடியோவே ஒன்று வச்சுருக்கேன், ஏன்னா அதை பற்றி நிறைய பேசுறதுக்கு இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை திருப்பி பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.